வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம் முதல்ல ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நாளாக சில புத்தகங்கள் தமிழில் இல்லாத சில புத்தகங்கள் எழுதி நம்ம மக்களுக்கு பயன்படும் வகையில் வெளியிடணுங்கிறது நம்ம ஒரு ஆசையாக இருந்துச்சு அதில் முதலிடத்தில் இருந்தது தாய்ப்பால் ஊட்டுதல் பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பது அந்த புத்தகத்தை எழுதி அதனை சாரி பார்த்து விளை திருத்தம் செய்து ஆச்சு அனுப்பி மறுபடியும் அப்படிங்கிற வேலைகள்லாம் ரொம்ப நாள் இழுத்ததுனால இந்த காணொளிகளை நம்ம உங்களுக்கு வழங்குவது கொஞ்சம் தள்ளி போயிருச்சு இனி வாரம் ஒரு முறை கட்டாயம் நம்ம இந்த மாதிரி காணொலிகளை மூலம் உங்களுக்கு கருத்து பரிமாற்றம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பெற்றோர்கள் செய்யக்கூடிய அடுத்த தவறு என்னங்கிறத ப பார்ப்போம் நிறைய பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைக்கு இருக்கிற நேரத்தில் முடிச்சிருக்கிற நேரத்தில் எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ எத்தனை கிளாஸுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் அனுப்பிச்சா நல்ல குழந்த எல்லாத்தையும் கற்றுட்டு சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடியது தான் தன்னை விட தன் குழந்தை சிறப்பாகவும் தன்னை விட தன் குழந்தை அதிக வருமானமும் அதிக புகழோடும் பேரோடும் இருக்கணுங்கிறது இருக்கிறது இயல்பு தான் அது தவறு கிடையாது இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நல்ல படிப்பு வேணுமா நல்ல மதிப்பெண்கள் வேணுமா நோயற்ற வாழ்வு வேணுமா உடல் ஆரோக்கியம் வேணுமா உங்களுக்கு எந்த வேலைகளையும் சிறப்பாக செய்ய வேணுமா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் நல்ல மனநிலையோடு வாழ்தல் இவைகளையெல்லாம் நீங்கள் சாதிக்க வேணுமா சொல்லப்போனால் இந்த வீடியோவையே நல்ல சிறப்பாக நீங்கள் எடுத்து உங்களுக்கு வெளியிட வேணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா உங்கள் வயசுக்கேற்ற நல்ல தூக்கத்தை நீங்கள் தூங்கணுங்கணும் அது இல்லைன்னா என்னத்தை நீங்கள் பயிற்சி பண்ணாலும் அது நடக்காது வாங்க இது ஏன் எதனால் எப்படி அப்படிங்கிறத பற்றி உள்ளே போய் பார்ப்போம் அடுத்து நாம் யோசிக்க வேண்டியது தூக்கத்தில் நம்ம உடம்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் தூக்கங்கிறது வீணானது அப்படின்னு பழைய காலத்திலிருந்து கூட நினச்சிட்டு வந்துருக்காங்க குகை மனிதர்களிலிருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் ஆரம்பித்து மார்க்கெட் தாட்சர் வரை ஏன் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அத்தனை புத்தகங்களும் நிறையா செய்யுங்க நிறையா படியுங்க நிறையா நேரத்தை வீண் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுது யாருமே நல்லா தூங்குங்க நல்லா விளையாடுங்க சரியான உணவு சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி முதல்ல தூக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் தூக்கங்கிறது முக்கியமாக அப்படின்னா கட்டாயம் உடல் உறுப்புக்கள் அத்தனைக்கும் தூக்கங்கிறது முக்கியம் தூக்கம் இருக்கும்போது நல்ல தூக்கம் அதாவது லேசான உறக்கம் ஆழ்த்த உறக்கம் இந்த ரெண்டு உறக்கங்களில் உடலுடைய உறுப்புகளில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது மனதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது மூளையில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுகிறது அதை பற்றி இப்போ பார்ப்போம் உடல் உறுப்புகள் முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா இருதயத்தினுடைய துடிப்பு குறையுது மிகு ரத்த அழுத்தம் குறைஞ்சு அழுத்தம் வழக்கமான அளவுக்கு அது தூக்கத்தில் நடக்குது நுரையீரல் வேலை சீராக நடக்குது மற்ற சீரண உறுப்புகள் ஓய்வு எடுத்துக்கொண்டு தங்களை புதுப்பித்துக்கொள்கின்றன இந்த உறுப்புகள் எல்லாம் மூளையை பொறுத்தீங்கன்னா மூளையில் நம்ம பகல் நேரத்தில் நாம் கற்றுக்கிற விஷயங்கள் படிக்கிற விஷயங்கள் நம்ம செய்கிற செயல்கள் இதுகளுக்கெல்லாம் மூளையினுடைய பலம் மூளையினுடைய திசுக்களினுடைய வேலை அதிகமாக தேவைப்படுது உடம்பில் ரத்தத்தின் மூலமாகவும் மற்ற சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய திரவத்தின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய சத்துக்களில் எல்லாம் பயன்படுத்தி மூளை இந்த வேலைகளை நாம் நல்லா செய்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது அப்போது செய்யறக்கூடிய கழிவுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த கழிவுகளை வெளியேற்றுவது முக்கியமாக இந்த தூக்கத்தில் தாங்க இதுக்கு லிம்பேட்டிக் சிஸ்டம் அது உதவி செய்யுது இந்த நிழநீர் மண்டலம் இருக்கிறது மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது மூளை நல்லா வேலை செய்யும்போது கழிவுகளாக உற்பத்தியாகக்கூடிய சில புரதங்கள் சிலது படிமங்கள் இவைகள் மூளை மருதி நோய் அல்சீமர் உள்ளிட்ட பல நோய்களுக்கு காரணமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரியான உறக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த புரதங்களும் இந்த படிமங்களும் உற்பத்தி ஆனது மூளையிலிருந்து வெளியே நீக்கப்படாமல் மூளையிலே படிமானம் ஆகும்போது சரியான உறக்கம் அதாவது ஒரு வழக்கமான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உறக்கங்கிறது நாம் எவ்வளோ நேரம் சொல்கிறோம்னா குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் ஆகுது குழந்தைகளுக்கு மாறும் ஒவ்வொரு வயதிற்கேற்ப இந்த உறக்கங்கிறது மாறும் அதை பொறுத்து இந்த படிமங்கள் உடலிலிருந்து மூளையிலிருந்து நீக்கப்படும் இது மட்டும் இல்லை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான மரபணுக்கள் சரியாக வேலை செய்கிறது எந்த நேரத்தில் வேலை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது நல்ல மரபணுக்கள் வேலை செய்கிறத தூண்டுறது எப்படி தீய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய மரபணுக்கள் வேலை செய்யாமல் தடுக்கிறது எப்படி இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப சுழியே வந்து தூக்கத்தில் தான் நடக்குதுங்க நல்லா தூங்குறவங்க உடம்பில் நல்ல செயல்களை தூண்டக்கூடிய மரபணுக்கள் நல்லா வேலை செய்யும் அது இல்லாத சரியான தூக்கம் இல்லாத குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவுகளை உண்டு பண்ணக்கூடிய மரபணுக்கள் தான் தூண்டப்படும் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடலின் மூலக்கூறு டிஎன்ஏன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றங்கள் டிஎன்ஏயில் ஏற்படக்கூடிய சிதைவுகள் பிரச்சனைகள் இது எல்லாம் செய்யப்படுறது இந்த தூக்கத்தில் தான் சொல்லப்போனால் நாம் புது மனிதனாக புதுப்பிக்கப்படுறதே கூட இந்த தூக்கத்தில் தான் அதனால தான் சரியான தூக்கம் இல்லாமல் அடுத்த நாள் நீங்கள் தூக்கம் ரெண்டு நாள் கெட்டு போயோ இல்லை அடுத்த நாள் ஒரு வேலையும் செய்ய முடியாமல் சிரமப்படுறது எல்லோரும் அனுபவிச்சுருப்போம் அதனால் நல்ல தூக்கங்கிறது நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடலின் மூலக்கூறுகளான டிஎன்ஏவுக்கும் உதவும் இது மட்டும் இல்லைங்க நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் சொல்லுவாங்க என்னங்க டாக்டர் குழந்தை அடிக்கடி சளி பிடிக்குது பள்ளிக்கூடம் போன தொல்லை இருக்குது எதிர்ப்பு சக்தி இல்லை மஞ்சள் போட்டு கொடுக்கலாமா இஞ்சி போட்டு கொடுக்கலாமா மஞ்சளுக்கு தவிர வேறு ஏதாவது சேர்த்தலாமா நாட்டு மருந்து கொடுக்கலாமா இல்லை டானிக் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க தூக்கம் அப்படிங்கிறது உடலினுடைய இயற்கையான எதிர்ப்பு திசுக்கள் இருக்குது அது வந்து நேச்சுரல் கில்லர் செல்லுன்னு சொல்லுவோம் இயற்கை கொல்லிகள் அந்த இயற்கை கோழிகள் வந்து நல்லா தூங்குகிற குழந்தையினுடைய உடம்பில் எழுவது சதவீதம் வேலை செய்யுதுங்க தூக்கம் இல்லைன்னா அந்த அளவு வேலை செய்வதில்லை குறைஞ்சிருது அடிக்கடி நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் உங்கள் குழந்தைக்கு சளி வந்துச்சு நீங்கள் ரெண்டு நாள் தூக்கம் இருந்தால் உங்களுக்கு வந்திருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் குழந்தைகிட்டிருந்து நோய் ஒட்டுறது ஒன்று தூக்கம் கட்டுறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது ரெண்டாவது விஷயம் அதனால் தூக்கம் மிக முக்கியம் இது மட்டும் இல்லைங்க தடுப்பூசி போடுறோம் நிறையா நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசிகளிலிருந்து நம்ம வறு கிடக்கூடிய எதிர்ப்பு சக்தி இருக்குது பாருங்க சரியாக தூங்காத குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வருவது நாற்பது சதவீதம் குறையுதுங்களாம்மா யோசனை பண்ணி பாருங்க என்ன செய்ய சொல்கிறோம் உங்களே நல்லா தூங்குங்கிறோம் சரி இந்த தூக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவு தூக்கமாக பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும் குடிக்கும் தூங்கும் முடித்து குடிக்கும் தூங்கும் இது பிறந்த முதல் ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நடக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் வளர வளர குழந்தையினுடைய தூக்கத்தினுடைய அளவு குறையும் முதல் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு ஒரு நாளில் தூங்க வேண்டிய தூக்கங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாலு மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும் அதில் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பகல் தூக்கம் இல்லாமலும் மீதி பன்னிரெண்டு மணி நேரம் இரவு தூக்கமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு மணி நேரம் தூக்கம் மதிய தூக்கம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த பன்னிரெண்டு மணி நேரம் தூக்கம் பதினாலு மணி நேரம் தூக்கம் தான் சார் நாங்கள்லாம் பதினாலு மணி நேரத்துக்கு மேலே அவன் தூங்குறான் மாங்க எப்போ தூங்குறான்னு கேட்டிங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு படுத்து குழந்த காலையில் பத்து மணிக்கு எந்திரிக்கும் பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கும் இது சரியான தூக்கம் இல்லை இயற்கையில் தூக்கம் அப்படிங்கிறது என்னென்னா இரவு சூரிய வெளிச்சம் மறைந்த பிறகு போன பிறகு தூங்குகிற இயற்கையான தூக்கம் இந்த இயற்கையான தூக்கத்தை உள்ள குழந்தைகளுக்கு தான் உயிர் கழிகாரம் சிறப்பாக இயங்கும் சிலர் தூக்கத்தை சூப்பர் பவரும்பாங்க சரியான தூங்கினு தூங்கி அடுத்த நாள் காலையில் நீங்கள் குழந்தை பள்ளி கொடுத்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கேன் அந்த குழந்தையுடைய மூளை வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் இந்த தண்ணி தேங்காத புதுசாக எடுத்த ஸ்பாஞ்சு இருக்குல்லங்க இதை தண்ணியில் வச்சு அமுத்தி வச்சிங்கன்னா அப்படியே உறிஞ்சிக்கும் அந்த மாதிரி மூளையில் எந்த குப்பையும் தூசும் இல்லாத மாதிரி கழிவுகள் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மூளை எல்லா விஷயங்களையும் கிரகிச்சுக்கும் இந்த கிரகிக்கிற விஷயம் மட்டும் பத்தாது இது உடனே கொஞ்சம் குறுகிய கால நினைவு அது சேமிக்கப்பட்டிருக்கும் இந்த குறுகிய கால நினைவு சேமிக்க வைக்கப்பட்டது மூளையினுடைய ஹிப்போகாம்பஸ் பகுதியில் அது வந்து நீங்கள் மின்னஞ்சலில் நீங்கள் சொல்லுவீங்க இன்பாக்ஸ் அதாவது வரக்கூடிய செய்திகள்லாம் சேரக்கூடிய இடம் அந்த இன்பாக்ஸ் மாதிரி இந்த இன்பாக்ஸிலிருந்து இது உள்ளே போய் நல்லா ஸ்டார் போட்டு நல்லா உங்களுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு தேவையானது நல்ல உறக்கம் அது என்ன ஸ்லீப் ஸ்பீட்னு சொல்லுவாங்க அந்த நல்ல உறக்கம் வருவது வந்தால்தான் இதில் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மூளையினுடைய மற்ற பகுதிகளில் போய் நல்லா சிறப்பாக இது வந்து சேமிக்கப்படும் இது முதல்ல கற்றுக்கிறதுக்கு கற்றுத கற்றுக்கிட்டத மற்ற பகுதிகளுக்கு மாற்றுறது அதை சேமிப்பது சேமிக்கிற விஷயத்தை பரீட்சைன்னு வந்தவுடன் என்ன செய்வோம் அதை திருப்பி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் எழுத வேண்டியது இருக்கும் அந்த நேரங்களில் நல்ல உறக்கம் இருக்கிற குழந்தைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சு பரீட்சைக்கு போச்சுன்னா அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக எல்லாமே தெரியும் அவனை அறியாமல் எங்கிருந்தோ ஒரு பதில் வர்ற மாதிரி தெரியும் பரீட்சையில் அவங்க அதிக மதிப்பெண் எடுப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம பள்ளிக்கூடங்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பள்ளிக்கூடங்களில் அதுலேயும் ஒன்பதாவது வகுப்பில் ஆரம்பிச்சிட்டா பன்னிரெண்டாவது முடிக்கிறதுக்குள்ளே அதுலேயும் விடுதி இருக்கக்கூடிய வகுப்புகளில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா ராத்திரி ஒரு பத்தரை மணி வரைக்கும் குழந்தைக்கு ஸ்டடி அவர் அந்த அவர் டெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டு எல்லாம் வைக்கிறாங்க படுத்தா காலையில் நாலரை அஞ்சு மணி எழுப்பிட்றாங்க குழந்தைக்கு கிடைக்கிற தூக்கம் பார்த்திங்கன்னா பத்தரை மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி ஆறு மணி நேரம் கூட இருக்கிறதில்ல நாம் முதல்ல பார்த்த மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது கற்றுக்கிறது இல்லை கற்றுக்கிட்டதை உள்ளே சேமிக்கிறதுக்கும் சேமிக்கிறத நினைவு திறனை வெளியே கொண்டு வந்து பரீட்சையில் நீங்கள் எழுதுறதுக்கு தான் அதனால் அந்த குழந்தைகளுக்கு வெறும் குறுகிய கால நினைவு திறன் மட்டும்தான் இருக்குமே ஒழிய கால நிறைவு திறன் இருக்காது படித்ததை போய் அடுத்த நாள் வாந்தி எடுத்த மாதிரி பரீட்சையில் எழுதுறதுக்கு தான் இவங்க உபயோகம் ஆவாங்களே ஒழிய அதை நினைவில் வைத்து கொண்டு பின்னாடி பயன்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்காது இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில நேரங்களில் வெற்றி பெறுவாங்க ஆனா முக்கால்வாசி பேர் வெற்றி பெறுவதில் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அவங்க புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க வெறும் திருப்பி மனநம் மனனம் மட்டும் படிச்சுட்டு புரிஞ்சு படிக்காமல் சரியான உறக்கம் இல்லாமல் கற்றுட்டதை திருப்பி நினைவுக்கு கொண்டு வராமல் இருக்கிறதுனால அவர்களால் தேர்வுகளில் போட்டி தேர்வுகளில் சரியாக வெற்றி பெற இயலாமல் போய்விடும் இது மட்டுமல்ல இந்த குழந்தைகளுக்கு சரியான உறக்கம் இல்லாமல் இருக்காங்க எந்நேரம் ஒரு மனசில் ஒரு பயம் ஒரு போட்டி பொறாமை ஒரு கவலை எல்லாம் சேர்ந்து நிறையா குழந்தைகளுக்குங்க நான் இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகளை பார்த்துருக்கேன் நிறையா குழந்தைகளுக்கு இப்போவே உடம்பு இப்படி இருக்குங்க ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குது சர்க்கரையினுடைய ஹெச்பிஏ ஒன்சி அளவும் அதிகமாக இருக்குது அதுலேயும் இந்த நீட் தேர்வுகளுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது பாருங்களா தொழிற்கூடங்கள்லாம் அங்கேயெல்லாம் படிக்கிற குழந்தைகள் ஆயிரத்தி இரநூறு பேர் இரநூறு ரெண்டாயிரம் பேர் வச்சு நடத்துகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா அதில் சரிபாதி குழந்தைகள் மட்டும் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் குழந்தைகள் இந்த இரத்த அழுத்தம் அதிகமாகவும் நீரிழிவு நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளோடும் கொழுப்பு சத்தோடும் உடல் பருமனோடு இருக்கிறாங்க மிக கவலையாக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இந்த குழந்தைகள் அப்படி நீட்டு தேர்வில் வெற்றி பெற்று பள்ளிக்கூடங்களில் இருந்து இவங்க மருத்துவக் கல்லூரிக்கு போனால் டாக்டர் ஆகறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நோயாளிகள் ஆகிறாங்க இதை தவிர படிப்பு முடித்தவுடன் அவர்கள் வந்து வேலைக்கு செல்லும் போதோ அல்லது அடுத்த அவர்களுடைய மேற்படிப்புக்கு போகும்போதோ மறுபடியும் தேர்வுகள் மறுபடியும் பிரச்சனைகள் தூக்கம் கெடுதல் இவை எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு அதிக நோய்களை தொற்றா நோய்களை ஏற்படுத்துகிறது அதனால் பெற்றோர்களே உங்களை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறோம் செய்து உங்கள் குழந்தைக்கு தேவையான தூக்கத்தை கொடுங்க